விஜய் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சியில் ஒன்று குக் வித் கோமாளி. முதல் இரண்டு சீசன்கள் வெற்றியைத் தொடர்ந்து மூன்றாவது சீசனில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ப்ரொமோக்கள் எப்போதுமே வரவேற்பு அதிகம். அதிலும் கோமாளிகள் சிலர் நாம் ஏற்கனவே பார்த்தவர்கள் உள்ளனர். இதில் புதிய கோமாளிகளும் உள்ளார்கள். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி நான்காவது சீசன் வருகிற ஜனவரி 28 முதல் ஒளிபரப்பானது. கடந்த சீசனில் கோமாளியாக இருந்து கலைக்கே புகழ், குர்ஷி ஆகியோர் இந்த சீசனில் கலந்து கொண்டனர். புதிய கோமாளியாக ஜிபி முத்து, ஓத்திரி சிவா, சிங்கப்பூர் தீபன், ரவீனா ஆகியோர் கோமாளிகளாக களமிறங்கியுள்ளார்கள். குக் வித் கோமாளி சீசன் 4 சமீபத்தில் துவங்கி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இதற்கிடையே கோமாளிகளாக இருப்பவர்கள் நடுவர் வெங்கடேஷன் சரமாரியாக பேசுவது, பொருட்கள் தூக்கி எறிவதுமாக இருந்து வருவதை பார்த்து மலேசியாவை சேர்ந்த பெண் ஒருவர் தனது ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார். அதில், நான் மலேசியாவில் இருந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை ரசிகையாக இருக்கிறேன். நான் கோமாளியை நடத்தும் விதம் மிகவும் எரிச்சலாக இருக்கிறது என்று பதிவித்துள்ளார். இதற்கு வெங்கடேஷன் அளித்துள்ள பதில் பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நிகழ்ச்சியை பார்க்காதீர்கள் என்றும், சார்லி சப்ரி அடி வாங்கவில்லையா, செந்தில் கவுந்தமணியை அடி வாங்கவில்லையா என்று தெரிவித்திருக்கிறார். மேலும், அவர் கொஞ்சமாவது வளருங்கள், இது வெறும் ஒரு நிகழ்ச்சி தான் என்றும், நான் சொன்னேன் என்பதற்காக விஷயத்தை எடுத்து குடித்து விடுவீர்களா, உங்களுக்கு என்று சுய புத்தி கிடையாதா என்று வெங்கடேஷன் பதிலடி கொடுத்திருக்கிறார்.